அவைத் தலைவர் வீரபாண்டியன் அவர்களே, இந்த அவையிலே கூடியிருக்கும் தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கம். என்னுடைய பெயர் சிவம் வேலுப்பிள்ளை, டொரண்டோ கனடிய தமிழர் பேரவையிலிருந்து இங்கே வந்திருக்கின்றேன். இப்போது நான் எடுத்துக்கொண்ட விஷயம் மழலையர் பற்றிய விடயம். இதில் எத்தனையோ பெரும் பேச்சாளர்கள், மேடைகளை கலக்கிய பெரும் பேச்சாளர்கள் மத்தியிலே நான் எதுவும் பேசுவதற்கு வரவில்லை. எங்களுடைய சிறு கருத்துக்களை, மழலை மரபு சார்ந்த கருத்துக்களை மட்டும் இங்கு வைத்து விடைபெற இருக்கின்றேன். இங்கே எங்களுக்கு மரபு என்பதை பற்றி திரு சிவ வீரபாண்டியன் அவர்கள் கூறினார்கள். எங்களுடைய பெற்றோர்கள் பண்பு மாறாது, மரபு மாறாது சொல்லித்தந்த விடயங்களை நாங்கள் அதை தொடர்பாக விளக்கி கொண்டு வருகின்றோம். அதுதான் எங்களுடைய மரபு என்றுதான் நான் அறிகிறேன். நான் பேராசிரியர் அல்ல, அதை புரிந்து கொண்டவன் அல்ல, எங்களுக்கு தெரிந்த சில கருத்துக்களை மட்டும் சொல்கின்றேன். முதலாக தாய்மார் தன்னுடைய குழந்தைகளை பெற்றெடுத்த போது அவள் வந்து தன்னுடைய முதல் தாய்ப்பாலை ஊற்றி வளர்க்கிறான். அப்போது அந்த அன்றைய தலைமுறையில் அன்று பழைய மரபுகள் வந்தவர்கள், முன்னையவர்கள், எங்களுடைய பெற்றோர்கள், அதுக்கு முந்தையவர்கள் எல்லாம் தாய்ப்பாலை ஊட்டி வளர்த்தார்கள். அந்த வீட்டிலே உற்றார் உறவினர்கள் கூடியிருந்தார்கள். அவர்கள் இந்த குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கினார்கள். அப்போது அவர்கள் பேசிய மொழி அவர்களுக்கு படிப்படியாக புறப்பட்டது. காதால் கேட்டு தான் கற்றுக்கொண்டது அந்த மொழியே அதனுடைய தாய்மொழியும் ஆயிற்று. பின்னர் அந்த வளர்ந்து வருகின்ற போது அவர்களுடைய பெற்றோர்கள் கல்விக்கு பள்ளிக்கூடம் கூட்டி சென்றிருப்பார்கள், குருகுலங்களிலே படித்திருப்பார்கள், பின்னர் பள்ளிக்கூடங்களுக்கு சென்றிருப்பார்கள். அப்போது அந்த பள்ளிக்கூடத்திலே அதுகள் அவங்கள் அந்த குழந்தைகள் தங்களுடைய படிப்பை, தன்னுடைய கல்வியை தொடங்குவதற்கு முன்னர் எழுத்துருவை படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அதற்காக முதல் எழுத்தை படித்தார்கள். அதன் பின்னர் அந்த படித்த அந்த எழுத்தின் மூலம் தன்னுடைய வாழ்க்கைக்குரிய தேவைகளை படித்து கொண்டார்கள், அறிந்து கொண்டார்கள். அதன் பின்னர் பள்ளிக்கூடங்களுக்கு போகும் வழியிலே தாய்தகப்பன் தான் முதல் கூட்டிக் கொண்டு செல்வார்கள். இன்று போல் அன்று வாகனங்களோ கார்களோ வண்டிகளோ எதுவும் இருந்ததில்லை. அதனால் உற்றார் உறவினர் கூட்டிக் கொண்டு செல்லும் போது போகிற வழியிலே இது இந்த இடம், இதை என்னுடைய உறவினர் உற்றார் எல்லாம் பார்ப்பதை கூடிய இருந்திருக்கும். கோயில் குளங்களை காட்டி சென்றிருப்பார்கள். அதை கல்வி கற்று அங்கே வந்து வளர்ந்து கொண்டார்கள். அந்த ஓய்வு நேரங்களிலே இந்த மழலைகள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். வீட்டிலே இருந்து அந்த உற்றார் உறவினருடைய சில குழந்தைகளுடன் அவர்கள் கூடி பழகி விளையாடி இருப்பார்கள். அந்த நேரத்திலே கிட்டி புண்டோ, வண்டி ஓட்டுவது போன்ற சில தாய்முறையுடைய மரபு வழியான பாண்டி, கபடி, சில்லுக்கோடு, கோழி போன்ற எங்களுடைய மரபு சார்ந்த விளையாட்டுக்களை விளையாடினார்கள். இன்றோ குழந்தைகளுக்கு விளையாடுவதென்றால் ஒரு சிறிய இலத்திரணியல் காரணம் கருவிதான் இப்படி போன்ற ஒன்று இருக்கின்றது, அதையே வைத்து ஏதோ செய்து கொண்டிருக்கிறார்கள், பழகின்றார்கள். அது தவறு என்று சொல்வதற்கில்லை. அவர்களுக்கு வேறு எங்களுடைய உடலுக்கு தேவையான எந்த பயிற்சிகளும் அந்த விளையாட்டுகள் மூலம் கிடைப்பதில்லை என்பது என்னுடைய சிறிய கருத்து. மற்றது பாட்டன் பாட்டி அவர்களுடன் குடும்பம் முதல் கூட்டு குடும்பமாக இருந்தது. அவர்கள் கூட்டு குடும்பத்திலே அவர்கள் உறவு முறைகளை சொல்லி வளர்த்தார்கள். அந்த நேரங்களில் பாட்டி பாட்டன் சொன்ன கதைகள் அவர்களுக்கு அறம் சார்ந்த அவை பாட்டியின் கதைகள் போன்றவைகளும் திருக்குறள் போன்ற விஷயங்களிலும் இருந்து நல்ல கதைகளை எடுத்து கூறியிருந்தார்கள். அப்போது அந்த குழந்தை அறம் பற்றி அறிந்து கொண்டது. இன்றைய குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்புகள் இல்லாமல் போவது வருந்தக்கூடியது. இன்றைய நிலையில் பெற்றோர்கள் அவசர உலகில் வாழ்கின்றார்கள் என்பதை யாம் அறிந்தது. அந்த வேளையிலே அந்த குழந்தையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவதற்கு எவ்வளவு ஆயத்தங்களை செய்ய வேண்டும். அந்த ஆயத்தங்களை பெற்றோர், தாய் மட்டும் செய்ய முடியாது. ஒரு ஆள் இன்னொரு வேலையை செய்யும்போது அதை பகிர்ந்து செய்யும்போது ஆணும் பெண்ணும் தாயும் தகப்பனுமாக செய்யும்போது அந்த நேரங்களுக்குள்ளே அந்த இதுகளை முடித்துக் கொள்ளலாம். ஆகவே ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த விட்டுக் கொடுப்பு ஒன்று இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று கருதுகிறேன். அதிகமாக நாங்கள் வீட்டிலே பேசப்படுகின்ற மொழி அந்த குழந்தைக்கு தாய்மொழி ஆகின்றது. ஏற்கனவே ஐயா கூறியது போல
எங்களுடைய மொழியை நாங்கள் பேசாவிட்டால் வேறு யாரும் பேச முடியாது. அந்த குழந்தை பேசுகின்ற மொழியானது தான் தாய்மொழி. அந்த தாய்மொழி அந்த தாய் சொல்லி கொடுப்பதன் மூலம் தான் கிடைக்கின்றது. அந்த குழந்தை தமிழ் மொழியை நமது தாய்மொழியாகிய தமிழ் மொழியை கற்றுக்கொண்டால் அது என்றுமே தன் வாழ்நாள் முழுக்க மறவாது. ஆகவே குழந்தைகளை நீங்கள் கட்டாயமாக பெற்றோர்களே மிக கவனம் எடுத்து அவர்களுக்கு சிறுவயதிலேயே தங்களுடைய தாய்மொழியை கற்பியுங்கள், பேசுவதற்கு பழக்குங்கள். நீங்கள் குழந்தைகள் மீது கவனம் செலுத்தாவிடில் அவை திசை மாறிவிடும் சூழ்நிலைதான். ஆகவே சூழ்நிலைதான் ஒருவரின் வாழ்வையும் பண்பாட்டையும் தீர்மானிக்கின்றது. பாரம்பரிய உணவை உண்ணுங்கள். அறம் சார்ந்த வாழ்வியலை குழந்தைகளுக்கு தமிழோடு சேர்த்து கற்றுக் கொடுங்கள். தமிழ் இனி சாகாது, வாழ்வது உங்கள் கையில் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.